தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவோம், அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். மூன்றாம் ஓய்வு நாளாக இந்த 18ஆம் தேதி நாங்கள் ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தில் வாலிப ஞாயிறாக இந்த நாளை அனுசரிக்கவும் உடைய அருள் சமூகம் எங்களோடு இருக்கவும் வழிநடத்தவும் முன்னும் பின்னும் இடைமறித்து எங்களை பாதுகாக்கவும் வேண்டுகிறோம். ஆவின் திருக்கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிட வேண்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் இந்த திருச்சபின் வாலிப பிள்ளைகளையும் வாலிபர்களுடைய எதிர்காலமும் ஆண்டவரே இன்றைய சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட ஆவிக்குள் எங்களை வழிநடத்தி காத்திட வேண்டுகிறோம். இயேசுவின் திருவடிகள் பணிந்து வேண்டுகிறோம். ஜபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே, நாம் இறைவனை துதிக்கும் வண்ணமாக கீழ்கண்ட பாமாலை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். காடி போடல் கூடுவோம், காத்தாரை நாம் போற்றுவோம். ஆவதாயை என்றாய்க்கும் தாசரோடு நீலாய்க்கும். ஆதி முதலவரே நான்மையாவும் செய்தாரே, ஆவர்தாயை என்றாய்க்கும் மாந்தர் மேலே சோரியும். இஸ்ரவேலை போஷித்தார், நித்தம் வழி காட்டினார். அவர்தாயை என்றாய்க்கும் மன்னா போலே சோரியும். வான பூமி புதிதாய் சிருஷ்டி பாரே ஞானமாய், அவர்தாயை என்றாய்க்கும் தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றனே. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் எவ்வளவேனும் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு சென்று, தந்தையே பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பே. இறையரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பிய நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் அனைவரும் இருக்கின்ற இல்லங்களிலே அமர்ந்தவாறு
நாம் தேவாதி தேவனிடத்திலே நமது பாவங்களை பரிசோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக முதல் பாவறிக்கை ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகிற எங்கள் மேல் பொறுமையாயிடும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவி நிவித்தி நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பழையற்பாட்டு வேத பாடம் ஆதியாகமம் 41 வசனங்கள் 37-43 வரை. The first reading taken for today's Holy Sunday is Genesis chapter 41. Verses 37-43. Genesis chapter 41, verses 37-43. This proposal pleased Pharaoh and all his servants, and Pharaoh said to his servants, "Can we find a man like this in whom is the Spirit of God?" Then Pharaoh said to Joseph, "Since God has shown you all this, there is none so discerning and wise as you are. You shall be over my house, and all my people shall order themselves as you command. Only as regards as the throne will I be greater than you." And Pharaoh said to Joseph, "See, I have set you over all the land of Egypt." Then Pharaoh took his hand and the signet ring from his hand and put it on Joseph's hand and clothed him in garments of fine linen. And then put a gold chain about his neck. And he made him ride in his second chariot. And they called out before him, "Bow the knee." Thus he set him over all the land of Egypt. Here ends the reading. Praise be to God. புதியற்பாட்டு நிருப பாடமாக தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 வசனங்கள் 1-16 வரை. The second reading is taken from the book of Philippians, chapter 3, verses beginning to read from 1-16. Philippians, chapter 3, 1-16. "Finally, my brothers, rejoice in the Lord. To write the same things to you in trouble to me and is safe for you. Look out for the dogs, look out for the evildoers, look out for those who mutilate the flesh. For we are the circumcision, who worship by the Spirit of God, and glory in Jesus Christ, and put no confidence in the flesh. Though I myself have reason for confidence in the flesh also, I anyone else think he has reason for confidence in the flesh, I have more. Circumcised on the 8th day of the people of Israel, of the tribe of Benjamin, a Hebrew of Hebrews, as to the law, a Pharisee, as to zeal, a persecution of the church, as to righteousness under the law, blameless, but whatever gain I had, I counted loss for the sake of Christ. Indeed, I counted everything as the loss because of surpassing worth of knowing Jesus Christ my Lord. For his sake, I have suffered the loss of all things and count them as rubbish, in order that I may gain Christ and be found in him, not having a righteousness of my own that comes from the law, but that which comes through faith in Jesus Christ, the righteousness from God that depend on faith, that I may know him and the power of his resurrection, and I might share his suffering, becoming like him in his death, that by any means possible I attain the resurrection from the dead. Not that I have already obtained this or
am already perfect, but I press on to making it my own because Jesus Christ has made me his own. Brothers, I do not consider that I have made it my own, but one thing I do, forgetting what lies behind and starting forward to what lies ahead. I press on towards the goal for the prize of upward call of God Jesus Christ. Let those of us who are mature think this way, and if anything you think otherwise, God will reveal that also to you. Only let us hold true what we have attained. Here ends the reading. Praise be to God. நற்செய்தி வேத பாடமாக மத்தேயு 19 அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரை. எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 22 முடிய. The Gospel according to Saint Matthew, chapter 19, beginning to read from verse 16 and ending at 22. Matthew chapter 19, beginning to read from verse 16. And behold, a man came up to him saying, Teacher, what good deed must I do to have eternal life? And he said to him, Why do you ask me about what is good? There is only one who is good. If you would enter life, keep the commandments. He said to him, Which ones? And Jesus said, You shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not bear false witness, honor your father and mother, and you shall love your neighbor as yourself. The young man said to him, All these I have kept. What do I still lack? Jesus said to him, If you would be perfect, go, sell what you possess and give to the poor, and you will have treasure in heaven, and then come follow me. When the young man heard this, he went away sorrowful, for he had great possessions. Here ends the third reading. Praise be to Christ. கீர்க்கண்ட கீர்த்தனை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சோபன க்ஷேமம்
ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். தேவாவியானவர் நம் மத்தியில் இந்த வாலிபனாயர் என்று இறங்கி வர கர்த்தரிடத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய அருளினை நாம் நாடுவோம். சத்தமாய் தந்தேன் நிந்தனையேம் நித்தமும் முந்தனின் சேவைக்கே தத்தமாய் தந்தேன் நிந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே துஷ்டனாய் அலைந்த பாவே நானே கட்டளை யாவையும் மீறினேனே துஷ்டனாய் அலைந்த பாவே நானே கட்டளை யாவையும் மீறினேனே பட்டு மாபாடுகள் போதுமென்றே கிட்டியும் பாதமே வந்து நின்றே பட்டு மாபாடுகள் போதுமென்றே கிட்டியும் பாதமே வந்து நின்றே தத்தமாய் தந்தே நிந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே எந்த நின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர் சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர் எந்த இடத்திலும் என் நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே எந்த இடத்திலும் என் நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே தத்தமாய் தந்தே நிந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்குமாக இற இயேசுவின் இன்ப நாமத்தில் என்னுடைய காலை இந்த மூன்றாம் ஓய்வு நாளின் போது வாலிப நாயராக இந்த நாளில் அனுசரிக்கும் வேளையிலே அனைவருக்குமாக சிறப்பாக வாலிப பிள்ளைகள் அனைவருக்குமாக என்னுடைய காலை வந்தனங்கள். குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். தென்னிந்திய திருச்சபை இந்த ஞாயிறு வாலிப ஞாயிறாக இதை வாலிப நாளாக அனுசரிக்க நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறது. ஆன்லைன் சர்வீஸாக இது இருப்பதால் நாம் வாலிபர்களை நம்ம பங்கேற்க செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஆலயம் நமக்கென்று ஆண்டவன் திறந்து கொடுக்கிற போது எல்லாவற்றையும் நம் முறையே அதை நாம் பயன்படுத்துவோம். ஆகவே மக்கள் பயத்தோடு தேவ பயத்தோடு பக்தியோடு காரியங்களிலே திருச்சபை எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலே நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக உங்களை அன்போடு நான் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சிந்தனையின் கருப்பொருளாக த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கான்டெம்பரரி வேர்ல்ட் என்பது இன்றைய சிந்தனை பொருள். அதாவது தற்கால உலகில் வாலிபர்களின் ஆன்மீகம், வாலிபர்கள் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் ஆன்மீகம், யூத் என்றால் வாலிபம், கண்டெம்பரரி வேர்ல்ட் என்றால் தற்காலிக உலகம். தற்காலிக உலகத்தில் வாலிபர்களுடைய ஆன்மீகம் எப்படி? ஆன்மீகத்திற்கு அழிவில்லை, ஆன்மீகம் அழிவுறாது. ஆவி அழிந்துவிடும், சரீரம் அழிந்துவிடும், ஆவி பிரிந்து ஆண்டவனிடத்தில் போய் சென்றுவிடும். மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுக்கு திரும்பிவிடும். ஆத்மா என்கிற ஆன்மீகம் அழியாதது. ஆகவே அருமையானவர்களே, அந்த ஆன்மீகத்தை எப்படியாக வாலிப பிள்ளைகள் தயாரித்துக் கொள்ளுகிறார்கள் இன்றைய உலகின் சூழ்நிலையிலே என்பது இன்றைய சிந்தனையாகும். எனவே வாலிப பருவம் என்பது கடவுள் தந்த மிக பெரிய ஒரு
It's a gift of God. Youth and teenagers, young age are called by gift of God. பெரிய அருட்கொடை, அது ஒரு மகிமையான பருவம். அது முழு சக்தி தாளந்துகளை உள்ளடக்கிய ஒரு பருவம் இந்த வாலிப பருவம் என்பது. சங்கீதம் 119:9 பாருங்கள், இது தூய்மையான வாழ்வை எதிர்பார்க்கின்ற ஒரு தருணம். எனவே வாலிப பருவம் என்பது குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம், வாலிப பருவத்திலிருந்து எதை நோக்கி செல்கிற முதிர்ந்த பருவம். எனவே இரண்டுக்கும் மத்தியில் இதை நடுவாக நிற்கிற போது எப்படி கிமு கிபிக்கு எப்படி ஒரு காலத்தை இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு முன் பின் என்று சொல்லுகிறோமோ, வாலிபத்திற்கு முன் வாலிபத்திற்கு பின் என்று சொல்லித்தான் நம் வாழ்க்கையிலே மனுஷனுடைய நிலைமையை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆகவேதான் இது தூய்மையான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கின்ற ஒரு தருணம் என்று 119:9 சொல்லுகிறது. பிரசங்கி 111:9 சங்கீதம் 11:9 12:1 இப்படியாக சொல்லுகிறது, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் படைத்தவரை நினைப்பதற்கும் அருளிய ஒரு தருணம். ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த இளமை பருவம் என்கிற வாலிப பருவம் என்பது மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஆண்டவரை நினைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரம். அதாவது வாலிபம் என்பது வாலிபனே வாலிப பருவத்திலே படைத்தவரை நினைத்து அவரோடு சொல்லிலே செயலிலே வாழ்கின்ற ஒரு வாழ்வு. யோசித்து பாருங்கள் என் அருமையானவர்களே, வேதத்திலே வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே இறைவனோடு வாழ்ந்தவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று வாலிப பிள்ளைகள் இறைவனோடு வாழாமல் உலகத்தோடு வாழ்ந்து இன்று அழிந்து போயிருக்கொண்டிருக்கிற காலமா இது இருக்கிறது. எனவே ஆன்மீகம் இரண்டு வகையாக கூறுவார்கள், ஒன்று எபிரேய ஆன்மீகம், இரண்டாவது கிறிஸ்தவ ஆன்மீகம். எபிரேய ஆன்மீகம் என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், மக்களோடு ஆண்டவன் வரலாற்றில் செய்த மீட்பின் செயலம் பாட்டில் இறைவன் அளித்த வரையில் வாழ வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை சட்டப்பிரமாணம். கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது இந்த உலகம் கடவுள் அன்பின் அடையாளமாக நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சரித்திரத்தின் வழியாக கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நம்முடைய சரீரத்தின் வழியாக ஆண்டவர் சொல்லுவா, உன் சரீரம் என் ஆலயம், நீர் அதை கெடுத்த நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லுவா. ஒன்று குறைந்த 3:6 அதை பார்க்கிற போது. எனவே இந்த நாளிலே அருமையானவர்கள், நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 திருமறை பகுதியின் வழியாக கிறிஸ்துவ வாலிபர்களாகிய நாம் ஆன்மீகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தியானிப்போமாக. 3 திருமறை பகுதிகளை 3 தலைப்புகளிலே உங்கள் மத்தியிலே நான் சிந்திக்க வைக்கிறேன். ஒன்று சிறைவாழ்வு, நிறைவாழ்வு. சிறைவாழ்விலே நாம் நிறைவாழ்வினை எப்படி பெறுகிறோம் என்பதற்கு யோசப்பு, அதாவது ஆதியாகமத்திலே வாசிக்கப்பட்ட 4:37-43, இரண்டாவது சுயநீதி, அதாவது இறைநீதி, பிலிப்பியர் 3:1-16, அநித்தியம் நித்தியம் என்பதை மத்தேயு 19:16-22 வாசிக்கப்பட்ட பகுதியில் இருந்து நம் சிந்தனைக்கு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். நிறைவாழ்வு, சிறைவாழ்வு, அது நிறைவாழ்வு. இங்கு யோசப்பு உதாரணமாக இந்த பகுதி பேசுகிறது. ஆதியாகமம் 41:37-43, ஆதியாகமம் 41:46, எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக யோசப்பு நியமிக்கப்பட்ட போது அவனுக்கு வயது 30. எனவே வாலிப வயது 18-35 வரை. 18 கீழாக இருக்கிறதெல்லாம் ஓவினால் சண்டே ஸ்கூல் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த 30 வயது இந்த வாலிப உள்ளவன் எகிப்திலே அவன் உயர்ந்தவனாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட போது வயது அவனுக்கு 30. யோசித்து பாருங்க. ஆதியாகம் 38:2, தேசத்தின் முதன் மந்திரியாக பதவியேற்ற சமயத்தில் அவன் திருமணம் செய்து ஒரு நிறைவாழ்வை பெற்றவனாக அவன் இருந்தான். வாழ்க்கையிலே திருமணம் இல்லாமல் ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்பது போல, திருமணம் இல்லாமல் வாடுகின்ற மனுஷன் ஆணானாலும் பெண்ணானாலும் அரை மனிதர்கள் என்று சொல்லுபவர்கள், அரை நிர்வாணி என்று சொல்லுவார்கள். அவர் முழு நிவாரணம், முழு நிர்வாணம் எப்பொழுது பெறுகிறார்கள் என்று சொன்னால் இரண்டும் ஒன்றாய் சேருகிற போது. ஏனென்றால் மனிதன் படைக்கப்பட்ட போது அவனுடைய பாதி காரியங்கள் ஒரு பெண்ணிலும், அந்த பெண்ணினுடைய பாதி காரியங்கள் நிறைவு செய்ய வேண்டியது ஆண் என்றும் ஆண்டவன் இப்படியாக ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து படைத்திருக்கிறார். எனவே தான் மனிதன் தனித்து வாழ்வது நல்லதல்ல, ஏற்று ஒரு துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி இன்னாருக்கு இன்னார் என்று ஆண்டவர் வாலிப உள்ளங்களையும் வாழ்க்கையில் இணைப்பதற்காக பாதி பாதி. ஆகவேதான் ரெண்டும் சேர்ந்தால் தான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ஆகவேதான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் பார்க்கிற போது, கடந்து வந்த அவனுடைய வாலிப பாதையை நாம் கவனித்து பார்க்கிற போது, யார் யோசப்பை குறித்து ஆதியாகம் 30:22-24 சொல்லுகிறது, ராகேல் யோசப்பை தவம் இருந்து பெற்றா. 10 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறந்து விடுகிறது.
ஆனா யாக்கோபு நேசித்த ராகேல் பதினொன்னாவதாக, யோசேப்பு பிறக்கிறான் பன்னிரெண்டாவதாக பெஞ்சமின். எனவே இந்த யோசேப்பு கடம் தவம் இருந்து இவள் காத ஆண்டவனிடத்தில் அதை பெற்றெடுக்கிறார். 37:3-4-8 வசனங்களை பார்க்கிற போது யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்ததால் தன் சகோதரர்களிடையே அவன் பகையை சம்பாதித்துக் கொண்டான். யோசித்து பாருங்கள், யாருக்காவது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு அதிகமாக அனுபவித்து விட்டால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரியா என்று நாம் சொல்லுவோம். ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் வந்து நீங்க சுண்ணாம்பா என்று கேட்போம். அப்படி அல்ல என் அருமையானவர்களே. ஆனால் ஆதியாக 39:1-18 நாம் பார்க்கிறோம், அந்நிய தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்டான். அநியாயமாக போத்திபார் மனைவி மூலம் படி சுமத்தப்பட்டு சுமார் 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டான் இந்த யோசேப்பு. ஆதியாக 37:2 பாருங்கள், யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் இருந்தபோது 17 ஆண்டுகள் தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்திற்கு கஷ்டப்பட்டு தன் தகப்பனிடம் அவர்கள் செய்து வந்த துர்குண செயல்களை கூறி வந்தார். ஆனால் எகிப்துக்கு இவனை விற்ற போது அவனுக்கு வயசு 17. யோசித்து பாருங்கள், 17 வயதிலே எகிப்துக்கு அவனை தன் நாடு அவர்கள் சகோதரர்கள் விற்றுவிடுகிறார்கள். எனவேதான் அந்நிய தேசத்துக்கு அவன் 13 ஆண்டுகள் அந்நிய தேசத்திலேயே அந்த எகிப்து தேசத்திலே அவன் வாழுகிறான். ஆகவே 17 வயது சென்று 13 ஆண்டுகள் அடிமைகளாயிருந்தான். 30 வயதான போது தேசத்துக்கு அதிபதியாக மாறுகிறான். அந்த 13 ஆண்டுகளும் இந்த 17 வயதில் அவன் சென்றவனுக்கு அடிமையாக வாழ்ந்தபோது கடவுள் பயந்து பாவத்தை விட்டு தூய்மையாக இவன் வாழ்ந்தான். ஒரு சாட்சியுள்ள ஆன்மீக நிறைவாழ்வை வாழ்ந்ததால் யோசேப்பு உயர்ந்த நிலைக்கு ஆண்டவன் உயர்த்தினார். எப்படி? 39:7-10 பாருங்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் அவன் இருந்தான். தன் எஜமான் போத்திபாருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று தனக்கு வந்த அத்தனை சோதனையும் அவன் எதிர்த்தானா? என் அருமையான வாலிப பிள்ளைகளே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் சொன்னால் லட்டு கிடைத்து விட்டதே என்று சொல்லி நாம் என்ன செய்து விடுகிறோம்? அதை உடனே அபகரித்துக் கொள்ள பார்க்கிறோம், அதை பட்சிக்க பார்க்கிறோம், இச்சிக்க பார்க்கிறோம், கர்ச்சிக்க பார்க்கிறோம். எனவேதா, ஆனால் இவனுக்கு எத்தனையோ பாவங்கள் செய்கிற போது பலமுறை போத்திபார் மனைவி பலமுறை இவனை இழுக்கிறா அழைக்கிறா, எல்லாவற்றுக்கும் அவன் எதிர்ப்பு கொடுத்து அவன் துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நம்பினவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று. இன்று எத்தனை பேரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற போது நண்பர்களாக நண்பர்களாக வீட்டுக்கு போய் அவரவர்கள் வீடுகளில் எத்தனை பேர் இன்று தவறான தப்பான ஒருவருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் என்று நாம் தப்பாக வாழ்வ உள்ளங்கள் வாழ்க்கையிலே இன்று தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். ஆகவேதான் ஆதியாக 39:9 பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? 39:9 சொல்லுகிறான் அவர். ஒன்று, அவனுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? 39:7-10 பார்க்கிற போது தேவனுக்கு நான் எப்படி பாவம் செய்வேவே. என் அருமையானவர்களே, ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வாலிப உள்ளங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆதியாக 39:21 பாருங்க, யோசேப்பு தன் நீதியை நியமித்தும் துன்பப்பட்டான், கர்த்தர் யோசேப்புடன் கூடவே இருந்தார். நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, தூய்மைக்காக, சத்தியத்துக்காக, சாட்சியாக நீ பாடுபடுகிற சோதனை வருமானால் கர்த்தர் உன்னோடு இருப்பா, துன்மார்க்கனோடு இருக்க மாட்டா. எனவேதான் துர்குணத்திற்கு நாம் செல்லக்கூடாது. துர்குணத்தை விட்டு ஓடு, தீமை விட்டு ஓடு, தப்பு தவறுகளை விட்டு ஓடு, கலைந்து போடு என்று சொல்லுவார். ஆண்டவரை யோசேப்பு கனப்படுத்தினான், கடவுள் யோசேப்பை கனப்படுத்தினார். யோசித்து பாருங்க, நாம் எந்த அளவிற்கு கடவுளுக்கு பயந்து கடவுளை கனப்படுத்துகிறோமோ கடவுள் நம்மளை கனப்படுத்துவார். அநேகருக்கு மத்தியிலே பாவங்கள் செய்யாமல், ஒருவேளை நாம் அறிந்து அறியாமல், தெரிந்து தெரியாமல், புரிந்து புரியாமல் பாவங்கள் செய்திருக்கலாம், விழுந்திருக்கலாம். இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் கையும் பிடிமாக பிடிக்கப்பட்ட கல்லால் எரிந்து மோசையினுடைய கட்டளையின்படி விபச்சாரியாக பெண்ணை இவரை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று நிறுத்த போது ஆண்டவர் பார்த்து அவரை சொன்னார், முதலில் பாவம் செய்யாதவன் கல்லை அவள் மேல் போடட்டும் என்று. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் என்று, அவளுடைய பாவம் வெளியரங்கமாயிருக்கு, நம் பாவம் மறைந்திருக்கிறது என்று சொல்லி கற்களை போட்டு விட்டு போனார்கள். இயேசுவானவர் அவளை பார்த்து கேட்டார், அவர் ஒன்றும் ஒன்று செய்யவில்லையா மகளே என்றார். யோசித்து பாருங்க, இந்த உலகம் அவளுக்கு ஒரு பழியை சூட்டினது, கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பை மோசை சொன்னார் என்று சொல்லி வந்தது.
தங்களை திருத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவான அவர்களை திருத்தி அனுப்பினார். அவர்களுடைய பாவத்தை நிலத்தில் எழுதினா. பார்த்தவர்கள் திரும்பி ஓடினா போனார்கள். இயேசு சொன்னார் அவளை பார்த்து, மகளே இனி பாவம் நீ செய்யாதே என்று சொன்னார். யோவான் 5 38 படுக்கையில் இருந்தவனை இயேசுவான குணப்படுத்துகிறார். 14 அங்க 5 பார்க்கிற போது ஆலயத்திலே அவனை சந்தித்த போது அவன் சொல்லுகிறார், இனி கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவன் நமக்கு ஒரு காரியங்களை கொடுத்து சுகம் கொடுக்கிறார் என்றால் பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். நாள்தோறும் நாம் அப்படியே செல்ல வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே தான் 1 Samuel 2:30 பாருங்கள், அங்க அவர் சொல்லுவார், கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், கனவீனம் பண்ணுகிறவனையோ நான் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நீ கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் உன்னை உயர்த்துவா. நீ கர்த்தரை நீ கனவீனம் பண்ணினால், அசட்டை பண்ணினால், அவதூறு செய்தால், அவருக்கு விரோதமாக நீ நடந்தால், பேசினால் கர்த்தர் உன்னை அவமதிப்பார். நீ யாராக இருந்த வாலிபனாக இருந்தால் என்ன, நீ பெரியவனாக இருந்தால் என்ன, கர்த்தருடைய சமூகத்தில் பட்சபாதம் இல்லை. நீதிமொழிகள் 3:5-7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருந்து அவருக்கு சாட்சியின் வாழ்வை வாழ்கின்றவர்களின் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறவர்களுக்கு அவர்களுடைய பாதைகளை அவர் செவ்வை பண்ணுகிறார். தற்கால வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சோதனை காலம். அதன்படி எதிர்கொள்வது என்பதற்கு நம் முன் இருப்பது யோசேப்பு என்கின்ற ஒரு அடையாளம். யோசேப்பு எப்படி மேற்கொண்டா? அவன் மனிதன். இயேசுவு நமக்கு ஒரு மாதிரி. எத்தனை சோதனைகளும் இயேசு விடவில்லையே, கேட்டால் தெய்வம் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் யோசேப்பு அவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்லவா? அவன் சிறுபிரயாயத்தில் இருந்தே அவன் பாடுகள் பட்டு 17 விற்கப்பட்டு 13 ஆண்டவன் அடிமைத்தனத்தில் வேலை செய்து பிறகு 3 சிறையிலே இருந்து 30 அவன் உயர்த்தப்படுகிறான். யோசித்து பாருங்க. என் தெய்வனுடைய அன்பான அருமையான சகோதரனுடைய சகோதரியே, 41:16 ஆதியாகவும் சொல்கிறது, யோசேப்பு கர்த்தர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கை வெளிப்படையாக பார்வோன் முன்பாக தெரிவித்தார். எபேசியர் 2:3 எபேசியர் பார்க்கிறோம், பவுல் கூறுகிறார், நம்முடைய ஊனி இயல்பினை சரீரத்தினை தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போல நாமும் கடவுளின் கோபத்துக்கு இயல்பாகவே நாம் ஆளானோம். சரீரத்துக்கு இச்சைகளுக்கு இடம்பட்டு நாம் பாவங்களுக்கு ஆளானோம். எபேசியர் 2:6 சொல்லுகிறது, கடவுள் அன்பால் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்து யோசேப்பை போல நம்மையும் யோசேப்புடனே ஆண்டவன் கூட விண்ணிலே அவரோடு கூட அமர செய்வாது போல உன்னையும் என்னையும் செய்திட நாம் அவருக்குள் வர வேண்டும். யோசேப்பை போல வாழ வேண்டும். வாலிப உள்ளங்களே கவனமாயிருங்கள். 2வதாக புதிய ஏற்பாட்டு நிருப பாடத்திலே சுயநீதி இறைநீதி. சுயநீதி என்றால் சுயமாக தன்னுடைய சுயத்தின் மேல் சார்ந்து இருப்பது. இறைவன் நீதி இறைவன் சொல்லுகிற நீதி. எனவே சுயநீதியா இறைநீதியா? பிலிப்பியர் 3:16 பவுலுக்கு வந்த ஒரு சோதனை கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூறி இறை மக்களை சூழ்ந்திருக்கிறவர்களை கண்டு அடைந்த ஒரு வேதனை. கடவுளுடைய செய்தியை திரித்து பேசினார்கள் அன்றைய யூத மக்கள். கிறிஸ்துவின் மீது, திருச்சபையின் மீது, மீட்பின் சத்தியத்தின் மீது பவுலுக்கு இருந்த அன்பு அக்கறை மிக அதிகம். எனவே அவர் சத்தியத்தை திரித்து கூறியவர்கள் மீது ஆவேசமாக பாய்ந்து எதிர்க்கிறார். என் அருமையானவருடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு பேசுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் எதிர்த்து பேச வரும். எனவே பவுலும் அப்படிதான் இப்போது இங்கு எதிர்த்து பேச ஆவேசத்தோடு அவர்களை பற்றி பேசுகிறார். ஒருமுறை ஒரு ஜப கூட்டத்திலே தங்க வயலில் இருக்கிற போது ஒரு கூட்டத்திற்கு மற்றவர்களின் தலைவலி அடைப்பார்கள். அப்பொழுது அழைத்த போது ஒரு மனிதன் பேசினார், மரியாளுக்கு இயேசு மாத்திரம் பிள்ளை அல்ல, அவருக்கு பின்னால் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று. உடனே என் ஆவியானவர் தூண்டினார். அவர் பிள்ளை ஒன்று இல்லை, இன்னும் 4-5 இருக்கிறது என்று அவர் சொல்லி பேசின போது அந்த உரையை எடுத்து நான் பேசுகிற போது நான் அப்போது சொன்னேன், இன்னார் இப்படியாக கூறினார்கள், ஆனால் எதையும் தெரிந்து பேச வேண்டும், தெரியாமல் பேசிவிடக்கூடாது, புரிந்து பேச புரியாமல் பேசக்கூடாது.
வேண்டுமென்றால் தனி ஒரு மேடை போடுவோம், நானும் பேசுகிறேன் நீயும் பேசும், பேசலாம், அதில் நிருபணம் காட்ட முடியுமா என்று அவர் சும்மாகிவிட்டார். ஆகவே என் அருமையானவர்களே, இயேசு ஒரே ஒருவர் தான் மரியாளுக்கு பிறந்தவர். வேதம் வந்து சொல்லுகிறது என்று சொன்னால், சொந்தங்கள் பந்தங்கள் உடன்பிறப்பால் பிறந்தவர்களை நாம் வாழ்க்கையிலே உடன்பிறப்புகள் என்று தான் சொல்லுகிறோம். ஆகவே நாம் கூடவே பிறந்தவர்கள் என்று அர்த்தம் ஆகாது. இப்படியாக இந்த இடத்திலும் கூட பாவல் திரித்து கொள்ளுகிறவர்களை, திருப்பி ஆண்டவனுடைய வார்த்தையை திருப்பி பேசுகிறவர்களை பார்த்து அவர் சாடுகிறார். என்னவென்று சாடுகிறாராம், அவர்களை நாங்கள் என்றும் பொல்லாத வேலையாட்கள் என்றும் தீமை செய்கிறவர்கள் என்றும் அவர்கள் சிதைக்கிறவர்கள் என்றும் அவர்களை குறிப்பிடுகிறார். அவர்களை நாய்கள் என்று சொல்லுகிறார் பவுல். விருத்த சேதனம் சுயநீதி செய்கிறவர்களை பவுல் மாம்சத்தை சிதைக்கிறவர்கள், அதாவது விருத்த சேதனம் என்றது விருத்த சேதனம் செய்தால்தான் கடவுளுக்கு நீதி என்று ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் இதை விரும்புகிறார். பின்னால் காலத்தில் அது இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட பிற்பாடு, இயேசு கிறிஸ்து பலியான பிற்பாடு அது விருத்த சேதனம் தேவை இல்லை என்று விரும்பு சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த இடத்திலே யூதர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள், விருத்த சேதனம் கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் போதாது, அவன் விருத்த சேதனை செய்தால்தான் நான் கிறிஸ்துவுக்குள் அவன் சேர்த்து கொள்ள முடியும், அவன் ஒரு கிறிஸ்தவனாக அங்கீகரிக்க முடியும் என்று யூதராய் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் சொல்லுகிறது. ஆனால் பவுல் அவர்களைத்தான் சாடுகிறார். தூய பவுல் கூறுவது, தூய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் செய்கிற கிரியையாகும், அப்பொழுது அவனுடைய பாவம் அவனில் இருக்கிற தீமையை வெட்டி எரிக்கப்படுகின்றன என்று பவுல் பிலிப்பியர் 3:3, ரோமர் 2:25-29, கொலோசியர் 2:11, பிலிப்பியர் 3:8-11 அவர் கூறுகிறார். யோசித்து பாருங்கள். ஆக பிலிப்பி 3:8-11 வரை அடங்கியுள்ள பகுதியில் அவர் சொல்கிற போது பவுலின் இந்த சிந்தனையை, இருதய சிந்தனையையும், ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாலிபனின் முக்கிய அம்சமும் இதில் அடங்கியிருக்கிறது. ஆகவே லூக்கா 18:14 சொல்கிறது, கடவுள் முன் தன்னை உயர்த்துகிற எவரும் தாழ்த்தப்படுவார்கள், தன்னை தாழ்த்துபவனே கடவுள் முன் உயர்த்தப்படுவா. இதுதான் இறைநீதி. கடவுள் முன் சுயத்தால் பெருமை சொல்லுகிறவர்கள் அல்ல, பெருமை கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மைக்கோ அவர் கிருபை புரிகிறார். எனவே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவன் இறைநீதி. ஆனால் கடவுள் முன்னே தாழ்த்துகிற எவனும் உயர்த்துகிற எவனும் தன்னை தாழ்த்தப்படுவான் என்பது சுயநீதி. பிலிப்பி 3:4-6 பாருங்கள், வாசிக்கையில் பவுல் தன் பெருமைகளை தானே மேன்மையை கூறுவது போல் தோன்றும். ஆனால் பிலிப்பியர் 3:7-8 பாருங்கள், வசனத்தில் கூறும்போது, எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுக. எனக்கு ஆதாயமாக எது எது நினைச்சேன் அதெல்லாம் எனக்கு தூசையும் குப்பையும் கூளம் இழந்து போனது என்று நான் எண்ணுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்த வரையில் என் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம். எனக்கு கிறிஸ்து தான் அறிவு, அவரை அறிந்து கொள்வதுதான் எனக்கு ஈடு இணையற்ற ஒரு செல்வம் என்று சொல்லுகிறார். 1 Cor 15:4-7 பாருங்கள், பவுல் உயிர்த்த ஆண்டவரை தன்னை நேசித்தவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று கூறிவிட்டு, உயிர்த்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு தரிசனமானார், தனக்கு வேண்டியவர்களுக்கு தரிசனமானார். பிறகுதான் 1 Cor 15:8 அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் தரிசனமாக கடைசியில் காலம் தப்பி பிறந்த ஒரு குழந்தையைப் போல எனக்கு அவர் தரிசனமானார். தனக்கு தரிசனமானதை கடைசி என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் தரிசனமாகிட்டு தப்பி பிறந்த ஒரு குழந்தையை போல எனக்கு கடைசியாக தரிசனமானார் என்று தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறார் பவுல். ரோமர் 3:20 எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தினால் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை, நியாயப்பிரமாணம் சட்டத்தினால். ஆனால் ரோமர் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையிலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ரோமர் 4:10 பாருங்கள், அபிரகாம் கடவுளின் நம்பிக்கை அதை கடவுளின் நீதியாக கருதினார். அபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார், கடவுளத்தை நீதியாக எண்ணினார். எப்போது? விருத்த சேதனம் செய்து கொண்ட பிறகு, செய்வதற்கு முன்பா? செய்து கொண்ட போது அல்ல, மாறாக விருத்த சேதனம் செய்யாத நிலையில் இருந்த போதே இவன் ஒரு நீதிமா, இவன் ஒரு விசுவாசி, யாரு? அபிரகாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிரகாமை பார்த்து
எனவே பிரசங்கி 12:1 ஆகவே கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன்னை படைத்தவரை நினை என்றும் சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் ஆண்டவரை அறிகிற அறிவில் வழியாக மட்டுமே என்று 119:9 சொல்லுகிறது. ஆகையால் நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதினால் வரும் இறைநீதியை பெற்றவர்களாய் தற்கால உலகில் உண்மையான ஆன்மீகத்தின் அடையாளங்களாக மாறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். 3வது நற்செய்தி வேத பாடத்திலே அநித்தியம் நித்தியம் என்ன சொல்லுகிறது? இங்கு மத்தேயு 19:16-22 நாம் வாசிக்கப்பட்ட இந்த 3 வேத பாடம் நற்செய்தி நூலிலே உள்ள இந்த வசனத்தை ஆய்வு செய்து பார்க்கையில் இவன் ஒரு வாலிபன், இங்கே ஒரு வாலிபன் என்ன செய்கிறான், ஒரு செல்வந்தன், ஒரு இளமையான ஒரு சமய தலைவன், தி ரிச் அண்ட் யங் அண்ட் ஏ ரூலர், ப்ராபபிளி ஏ ரூலர் ஆஃப் எ சினகாக் என்று தெரிய வருகிறது. மத்தேயு 19:16-17 ஒரு உண்மையான தேடுதலோடு தான் இயேசுவிடம் இவன் வருகிறான். ஆனால் நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நிலை வாழ்விற்கான அவனது தேடுதல் செயல்களின் அடிப்படையில் இருந்ததோ தவிர நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அறியும் பலனை நிலையான வாழ்வு என்பதை அவன் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அறியாதவனாக இருந்தான். நித்திய வாழ்வை தேடுகிறான். அவ்வுலகமும் தேவை, ஆண்டவரும் தேவை. எப்படி? ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்தால் எல்லாம் விட்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே தான் அவன் நித்திய வாழ்வு அடைய என்ன செய்ய சொல்கிற போது மற்ற சமயத்தவரும் கூட தம்மை என்ன செய்கிறார்கள், தானம் தர்மம் தியானம் தியாகம் விரதம் ஆசரிப்புகள் புண்ணியஸ்தலங்கள் செல்வது போன்றவற்றால் நித்திய வாழ்வு நிலையான வாழ்வு மோட்ச வாழ்வு கிடைக்கும் என்று எண்ணி அநேகர் இந்த பாதையில் பயணம் செய்கிறார்கள். ஆனால் இயேசுவிடம் வந்த இந்த இளைஞன் கூட எல்லா கட்டளைகளும் நான் சரியாக பின்பற்றியவனாக காணப்பட்டாலும் தன் ஆஸ்தியின் மீது அவனுக்கு இருந்த பற்றானது கடவுள் மீது காணப்பட்ட பற்றை காட்டிலும் அதிகமாக இருந்தது என தெரிகிறது. கடவுளா உலக பற்றா, ஆண்டவன் மேல் பற்றா, உன்னதர் மேல் பற்றும் பற்றா என்று பார்க்கிற போது உலகத்தின் மேல் அவன் பற்றுள்ளவனாய் இருந்தான். எனவேதான் மத்தேயு 6:24 அவர் சொல்லுகிறார், நாம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நித்தியத்தை நாம் பெற விரும்பினால் அநித்தியமானதை நாம் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:37 மேலும் உலக பிரகாரமான இந்த உறவுகள் மீது கொண்டுள்ள அன்பை விட கடவுள் மீது நாம் கொண்டுள்ள அன்பு உயர்ந்தது. அன்பு அன்பாகவே கர்த்தர் அன்பாகவே சுப்ரீம் லவ் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 2:14-15 வசனம் 14 வாலிபனே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு கூறுகிறேன். யோவான் 2:15 அவர் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலே நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். எபிரேயர் 11:24 வசனத்தை பார்க்கையில் மோசே விசுவாசத்தினாலே பாவத்தில் சிறிது இன்புறுவதை விட மோசேயின் மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். சிலர் நினைப்பார்கள் எதையாவது செய்தால் நித்திய வாழ்வில் நாம் பிரவேசித்து விடலாம் என்று. மத்தேயு 19:21 சொல்லுகிறது, இயேசு அந்த வாலிபனிடம் நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவனோ கீழ்ப்படிய மறுத்தான், அதை செய்ய தவறினான். எனவே தான் இயேசு சொன்ன 12:15 லூகாவிலே எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், மிகுதியான உடைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்கிறார். 12:34 லூகாவில் சொல்லுகிறார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கிறது என்று கூறுகிறார். நிறைவாக அன்பான வாலிப மக்களே, எதை நோக்கி இன்று நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. 1 யோவான் 2:18 சொல்லுகிறது, அநித்தியமான அழிவுக்கு நேரான பாதையில் நமது வாழ்வு சென்று கொண்டு இருக்கிறதா, அல்லது நித்தியமான நிலையான வாழ்வுக்கு நேரான பாதையில் இறை சித்தத்தோடு இறைப்பற்றோடு இறை சிந்தையோடு நமது வாழ்க்கை பயணம் சென்று கொண்டு இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி சிந்தித்து நாம் பார்ப்போம். அடிவை விட்டு விலகுவோம், நிலை வாழ்வு பெற முயலுவோம்,
பிறரையும் நேராய் கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. புத்தியெழுச்சி பாடலில் உள்ள 437வது உலகம் வானும் செய்தாலும் என்ற விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். புத்தெழுச்சி பாடல் 445 பரமடல ஜபத்தை பதிலாக வானகம் வாழ்ந்துவிடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445. தனி
பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தல்லும். உம்முடைய பணிவிடை காதலுக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இராவில் நீருடன் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பொதுவான தோத்திர ஜபம் 92. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்தானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சீர்க்கிறதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் நித்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்து யுத்தம்களாக இருக்கோம். எங்களையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும். தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். ஆமேன். அறிவிப்புகள். அன்பான வாலிப உள்ளங்களே, வாலிப நெஞ்சங்களே, வாலிப உள்ளங்களை ஏன்றெடுத்து வாழ்க்கையிலே பெரியோர்கள் தவித்து கொண்டிருப்பவர்களை அனைவருக்குமாக இவ்வேளையிலே எனது இருக்கரம் குப்பிய நன்றிகள். கடவுளுடைய கடைசி இது ஒரு காலமாய் இருக்கிறபடியா, வாலிபவனே, வாலிப சிருஷ்டிகரே, எதனால் தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்வான் என்று 119:9 வசனத்தின்படி கர்த்தரை அறிகிற அறிவினால். எனவே ஆண்டவரை அறிகிற அறிவை தேடுவதற்கான இது காலம் இது. எனவே ஒவ்வொரு வாலிப உள்ளங்கள், நீ எவ்வளவு படித்தாய் என்று கர்த்தர் கேட்க மாட்டார். வாழ்க்கையில் எவ்வளவு படித்து முன்னேறி சென்றாய் என்று கர்த்தருடைய ஆவிக்குள் ஆண்டவருக்குள் அறிவை வளர்த்து கொள்ள, தேவனுடைய பயத்துக்குள் கர்த்தருக்குள் பயந்து எவ்வளவு நீ வாழ்ந்து அவருக்குள் நிலை கொண்டு இருக்கிறாயோ என்பதை தான் கர்த்தர் உன்னை கேட்பார். அந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். ஆண்டவர் ஒவ்வொருவர் பயந்து வாழ்கிற வழியிலே, பயந்து கர்த்தருடைய வழியிலே வாழ்கிறவர்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறார். வாலிப உள்ளங்கள், உங்கள் வாழ்க்கையை இன்றைய உலகம் போகிற போக்கில் நீங்கள் போகாதபடி கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். வேதம் காட்டும் வழியிலே வெளிச்சத்திலே நடப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுடைய ஒரு புதிய எழுப்புதலுக்கு உங்களை ஆயத்தமாக்கி
உலகத்திலே ஆவிக்குரிய உள்ளங்களாக நெஞ்சங்களாக உலகிலே திகழ வைப்பார், மகிழ வைப்பார், உயர்ந்து வைப்பார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக கெடுத்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் உலகம் போகிற போக்கிலே நான் போவேன், உலகம் போகிற வழியில் தான் நடப்பேன் என்று நீங்கள் போவேன் என்றால், ஒவ்வொரு மரத்தின் கீழாக தேவனுடைய கோடாரி என்கிற வேரானது, கோடாரி வேர் அருகே வைக்கப்பட்டிருக்காது, எந்த நேரத்திலும் வெட்டப்படும். இனி காலம் செல்லாது. எனவே தயவுகூர்ந்து ஒவ்வொரு வாலிப உள்ளங்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வாலிப உள்ளங்களை கர்த்தருடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருக்கு பயந்து வழியிலே நடக்கும் நடத்தும்படியாக உங்களுடைய நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாலிப நாட்கள் எவ்வளவு பொன்னானது, அந்த வாலிப நாட்களிலே காத்து கொண்டபடியால் தன் கர்த்தர் இன்று உங்கள் மத்தியிலே என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு மகனாக ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிற காரியங்களை நான் நடத்துகிறேன் என்று சொன்னார். எப்படியோ நான் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், அறியாமல் தெரியாமல், ஆனால் திருந்திய பிறப்பாடு, மனம் திரும்பி வந்த பிறகு இயேசு சொல்லும் வழியிலே நீ வாழ்ந்தால் அவர் உங்களை உயர்த்தி மேன்மை பிடித்து உங்களை வழி நடத்தி கரம் பிடிப்பார். அதேவேளை அன்பான அருமையான என் தேவ திருச்சபை ஜனங்களே, தொடர்ந்து நம்முடைய வழிபாடு ஆன்லைனாக நடைபெறும் என்று 2 மாதத்திற்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மீண்டுமாக நான் எச்சரிக்கை சொல்லித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். செபியுங்க, சீக்கிரமாக இந்த கொரோனா நீங்க வேண்டும் என்று. இன்னும் மனிதன் மாறவில்லை, திருந்தவில்லை, ஆவிக்குள் எழும்பவில்லை, கடவுளுக்கு பயந்து வாழவில்லை என்று பெரியோர்கள் சிறியோர்கள் என்று வாலிபல்லங்கள் இப்படியாக உங்கள் உலகம் போகிற போக்கிலே மற்றவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டு நீ காலங்களை கடத்துகிறால் காலங்களை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் ஒரு தனி ஒரு கிருபையின் ஆண்டவன் ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தின் மேல் பொழித்து கொண்டிருக்கிறார். இந்த 200 ஆண்டுகளை இப்பொழுது ஆண்டவன் துவக்கி இருக்கிறபடியா இந்த ஆலயம் ஆண்டவரே ஆரம்பம் எப்படி இருந்ததோ, இந்த 200 ஆண்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார் என்பது, இந்த 200 ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவன் ஆலயம் துவங்கிவிட்டால் விறுவிறுப்பாக இந்த 200 ஆண்டுக்குரிய காரியங்களை நாம் நடத்த வேண்டும். அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக மக்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆலயம் திறக்கவில்லை திறக்கவில்லை என்பது முக்கியம்தான், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்டு வரக்கூடாது என்று பல திட்டங்கள், பல விதமான சட்டங்கள் நமக்கு அரசாங்கம் விதித்து காரியம் நடத்துகிற போது நமது பேராயமும் சரி அரசாங்கமும் சரி எது வந்தாலும் அவரவர்களே அதற்கு காரணம் என்று நம்மேல் சாட்டி விடுகிறார்கள். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆத்மாவை நான் இழந்து விடக்கூடாது என்று எண்ணி நான் போய் கொண்டிருக்கிறேன். வருகிறவர்கள் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்தில் அவர் தேடுகிற கூட்டமாக வர வேண்டும். கடமைக்காக வாழ்ந்தவர்களை காலங்களை நாம் நடத்தி வீணடித்து விட்டோம். இதற்காகத்தான் கடவுள் இதை அனுப்பி ஒவ்வொருவரும் ஆண்டவனுக்குள் திருந்த வேண்டும், வருந்த வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இன்னும் வரவில்லை என்று சொன்னால் பரிதாபம், நிலைமை மிக பரிதாபமாக தான் செல்லும். கடவுள் இந்த நேரங்களை கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த நாட்களை நாம் வீணடித்து விட்டோம். இனிமேலாவது வீணடிக்க கூடாது. கடவுளுக்குள் வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நாம் தேட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த தருணங்களை அவர் கொடுத்துக்கிறார். எனவே தான் கர்த்தர் தாமதிக்கிறார் சீக்கிரமாக இதை எடுத்து போடுவதற்காக. இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட நெஞ்சங்கள் படுகிற பாடுகள் வேதனைகளை போய் பாருங்கள், தெரியும். மனிதன் வெளியே வர முடியாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்று, அந்த வேதனைகள் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அருமையான என் தெய்வ நெஞ்சங்கள், தெய்வ பிள்ளைகளே, ஒத்துழையுங்கள். சீக்கிரமாக இந்த லாக்டவுன் அரசாங்கம் எடுத்து போட்ட பிறகு மாற்று சிகிச்சைகள், மாற்று மருந்துகள் கண்டுபிடித்த பிற்பாடு உடனடியாக நாம் நம்முடைய காரியங்களை தொடங்கலாம். அதில் தடையில்லை. நாம் இருக்கிற இடம், சூழ்நிலை, சுற்றுப்புறம் அதையும் பார்க்க வேண்டும். ஆகவே தயவு செய்து மனதில் கொண்டு செயல்படுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய கடமை உணர்வுகளை நீங்கள் ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். அப்பின் பண்டிகைக்கு எடுத்து கடன்களை எல்லாம் ஏழைகளையும் கொடுங்கள். மாதாந்திர காரியங்கள் கடவுளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது 25 யாத்திராகும் 25 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில்,
காணிக்கை கொண்டு வரும்படி எனக்கு சொல்லு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் இந்த காணிக்கை வாங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உற்சாகமாய் கொடுக்கிறவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையிலே நீ கொடுக்கிறதற்கு பலன் இல்லாமல் போய்விடாதபடி தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவனுக்கு செலுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளை ஆண்டவன் சிறப்பாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உங்கள் ஆவியின் வழி நடத்துதலே உங்களை கிருபைக்குள்ளா என்னென்ன நடத்தி காத்துவிடுவார். ஆம்பே. பிறந்த நாள் திருமண நாட்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவா, உடைய அன்பின் திருப்பாதத்தில் வருகிறோம். பிறந்த நாள் திருமண நாட்களை கண்டவர்களை உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். பிறந்த நாட்களை கண்டவர்களை ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து மீண்டும் ஒரு ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறேன். என் சினங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று எரேமியா 31:14 பிறந்த நாளில் கண்டவர்கள் ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் நீ திருப்தியாக ஆசீர்வதித்து இன்னொரு ஆண்டை நீ கொடுத்திருக்கிறேன். பிறந்த நாளில் கண்டவர்கள் ஆசீர்வாதத்தோடு சாட்சியாக வாழ அருள் புரியும். இயேசு 51:7 ஆண்டவரே, இதுவும் உம்முடைய அன்பின் கரங்களிலே ஆண்டவரே, திருமண நாளை கண்டவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் தூஷணங்களுக்கு நீங்கள் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா ஆண்டவர், இந்த நாளிலே கர்த்தாவே, இயேசு 52:1 திருமணமான ஒவ்வொரு உள்ளங்களை பிறந்த நாளை கண்ட நெஞ்சங்களே, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் அருமையான என் தெய்வனுடைய பிள்ளைகளே, பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் கண்ட நாம் யாவருமே கர்த்தருக்குள்ளாக வாழ்வோமா, அவருடைய கிருபைக்குள்ளாய் நிற்போமா, சாட்சிகளாய் ஆண்டவன் கொடுத்து இருக்கிற இன்னொரு ஆண்டை அவருடைய வழியிலே நாம் பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் இருப்போமா. ஒவ்வொரு பிறந்த நாள் திருமணங்களை கண்ட யாவரையும் இந்த வாக்குறுதியின் பேரிலே கர்த்தர் உங்களை வழிநடத்தி காத்திடுவாராக. ஆமென். நாம் வேண்டுதல் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராயங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் மீண்டுமாக வருகிறோம். ஆண்டவரே, தற்கால உலகில் வாலிபர்களுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டது என்பது இந்த நாளை நாங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்திட நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் தன் வாலிப பிள்ளைகளை பெற்று வாலிபர்களை ஆண்டவரே ஒரு சுமையாக நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு, பெற்றோர்களை மதிக்காத வாலிபர்களும் உண்டு. திருச்சபையும் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளாத வாலிப உள்ளங்கள் தன் வாலிப நாட்களை ஆண்டவரை சீரழித்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. எனவே வாலிபர்களே, வாலிப காலத்தை நீ வீணடித்து விடாதே. வாலிபனே மனம் திரும்பு. வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. துக்க நாட்கள் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு இந்த வாலிப நாட்களை நீ பயன்படுத்திக்கொள். உன் வாலிப நாட்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியின் சந்தோஷமான நாள் என்பதை சந்தோஷத்திலே நீ கழித்திட, அதை உலகம் என்னும் பாவம் என்னும் நாசமோசம் காரியங்களிலே உன்னை நீர் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று ஆண்டவர் வேத வசனத்தின் வழியாக வெளிச்சத்தில் எங்களை நடத்தின தேவன் தாமே, இந்த நாளிலே முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு திருச்சபினுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் யாவரையும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறேன். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் தாம் ஆவிக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய ஆவின் திருக்கரத்தால் தாங்கி நிற்க வேண்டுகிறாராச்சா. ஆண்டவர் பெருமைக்காக மேன்மைக்காக அல்ல, பவுல் தன்னை தாழ்த்தினா, பவுல் ஒரு வாலிபனாக இருந்து ஆண்டவரை எவ்வளவு ஆண்டவர் உமது நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினா, யோசிப்பு ஒரு வாலிபனாக இருந்து உமக்கு பயந்து எவ்வளவு நான் வாழ்ந்து ஆண்டவரை உமது நாமத்தை மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தினா, இயேசுவே நீர் ஒரு வாலிபனாக இருந்து பிதாவுக்கு பயந்து எவ்வளவு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதன் ஒவ்வொரு வாலிபனும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியை அடிசுவடுகளை வைத்து சென்றேன். இந்த நாட்களிலும் உமது வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமது வழியில் வாழ வளர என் பின்னே வாருங்கள் என்று சொன்னீரே, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஒரு வாலிபன் விரும்பி உலக ஆஸ்தியை விட்டுவிடாமல், உலகமும் தேவை ஆண்டவரே உன்னதமும் எனக்கு தேவை என்று சொல்லி இருமனம் கொண்டவன் வாழ்க்கையில் கோணலாக இருக்கிறான் என்று யாக்கோபு 1 நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருமனம் உள்ளவன் தன்னிடத்தில் எதையாகவும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேத வசனத்திலே நாங்கள் கவனிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசாயா 52:3 விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பாவத்திற்காக நீங்கள் விற்கப்பட்டீர்கள்,
ஆனா விலையின்றி என்னுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நீர் அழைத்து 54:13 ஏசையாவின்படி உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் பொதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதான வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். 51:15 ஏசியாவிலே ஆண்டவரே நீ சொல்லுகிறே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்க தாய் சமுத்திரம் குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் நான் என்பது என்னுடைய நாமம் என்று நீ சொல்லுகிறீர் ஆச்சா. இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனை குலுக்கவும் உழுக்கவும் அந்த மனிதன் ஆண்டவர் மனம் திரும்பி உமக்குள் வாழவும் நீர் கொடுத்திருக்கிற மகா கிருபை என்பது பெரியது. ஆவிக்குள் எங்களை நடத்தும், வழி நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாரம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். யோபு 22:23 சொல்லுகிறது, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவேர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கி விடு என்று சொல்லுகிறே. இதோ இந்த வலிப பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவரே அக்கிரமங்கள் பாவ சிந்தனைகள் பாவ செயல்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு உம்முடைய சமூகத்திலே வர அருள் புரியும் அப்பா. 57 சங்கீதம் சொல்லுகிறது, என் ஜனமே கேள் நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் நான் சாட்சியிடுவே, நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறவ என்று சொல்லி. இதோ இந்த நேரத்தில் உமக்கு விரோதமாக நாங்கள் யாரும் நடக்காதபடி திருச்சபின் சிறியோர் பெரியோர் முதியோர் அனைவர் யாவரையும் திருச்சபினோட வாலிப பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஐட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாஞ்சிகையோடு தங்களுடைய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுகிறார்கள், குடும்பத்தில் ஆனாலும் சமுதாயத்தில் ஆனாலும் வேலையில் ஆனாலும் தங்களுடைய திருச்சபையானாலும் ஆண்டவரை அங்கம் வகிக்கிற எல்லா நெஞ்சங்களும் ஆண்டவரே பிறருக்கென்று ஆண்டவரே எவ்வளவு ஆவிக்குரிய விசுவாசத்திலும் மதிப்பிள்ளைகள் வாழுகிறார்கள் என்பதை நீர் எடுத்து கூறி வழி நடத்தி ஒவ்வொரு உள்ளங்களையும் மனம் திருப்பிட வேண்டுகிறோம். வாரமும் உடைய ஆவியின் அருளை தாரும் ஆண்டவரே. இந்த உலகமும் பூமியும் அதன் நிறைவும் உம்முடைய கையில் இருக்கிறபடியாக உலகமும் அதன் ஜனங்களும் உனக்கு சொந்தமாக இருக்கிறார்கள் என்று 24:1 சாகிதத்தில் நாங்கள் பார்க்கிறது போல இந்த உள்ளங்கள் யாவையும் இந்த திருச்சபைக்குரிய தேவைகளும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியை கொண்டு வந்து நிறுத்தி சரீர சுக பலவீனமாய் இருக்கிறவர்கள், நோய் நொடியில் இருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் தப்பாக தவறாக நடந்து கொண்டு எல்லா வாலிப உள்ளங்களையும் மாற்றும் அப்பா. எத்தனை குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கதறி கொண்டு முடிய சமூகத்தில் வேண்டுகிறதோ அவர்களுக்கு மனம் இறங்கும், அவர்களுடைய வழிகளை திருப்பும், திசை திருப்பி உம்முடைய சமூகத்தில் சாட்சிகளாய் வாட வளர எழும்பி பிரகாசிக்க அருள் புரியும். இத்திருச்சபையினுடைய மூப்பர்மார்களையும் கரங்களில் கொண்டு வருகிறோம், ஆண்களை தருகிறோம், பெண்களை தருகிறோம், சிறியவர்களை கொடுக்கிறோம், குழந்தைகளை கொடுக்கிறோம், அனாதைகளை கொடுக்கிறோம், திக்கத்தினுடைய கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தை தனித்தனி கொண்டு வருகிறோம், எல்லா வாலிப ஆண் பெண்கள் யாவரும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அருள் புரியும் படி நடத்தும் பேராயத்தையும் பேராசிரியர் உள்ள வாலிப கூடங்கள் எல்லா சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். உம்முடைய எழுப்புதலின் காலத்தில் இது உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியா ஒவ்வொரு மனுஷன் மனம் திரும்பி வாழும்படியான பாக்கியத்தை நீ கட்டளிட்டு வழிநடத்தி எங்களையும் ஆசீர்வதித்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் உமது அடிமையின் ஜெபம் கேளும் எந்த நாமத்தில் தூய நேச நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, அவர் செய்த சகல உபகரணம் என்றென்றும் மறவாதே. ஆமென். தலை வழங்கி நம் இறையாசி பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது இணையராத கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடும், சிறப்பாக வாலிப பிள்ளைகள் அனைவரோடும், நம் திருச்சபை சார்ந்த அனைத்து குழந்தைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிறைவாக என்றென்றும் தங்கியிருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் கீழ்கண்ட பாமாலை சேர்ந்து பாடுவோம். Shalom.
அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய அன்பின் தெய்வீக உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கவும் வழி நடத்தவும் பலப்படுத்தவும் முன்னும் பின்னுமாய் இடைமறித்து நீ காத்திடவும் வேண்டுகிறோம். வாலிப பிள்ளைகளுடைய அண்டவரை வாழ்வுக்கு வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற எல்லா தீய சக்தியை அப்புறப்படுத்தி வாலிப உள்ளங்களை இந்த ஆண்டவரை உம்முடைய பக்கமாக மாற்றும் அப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு சொன்னவர் தாமே. ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் நீ, திருச்சிமுள்ள வாலிப பிள்ளைகளையும் நீ உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை மாற்றி வழி நடத்திய கர்த்தாவே, உம்முடைய பாதையிலே பயந்து நடக்கிறவர்களாக, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் ஆண்டவர் வாழ்ந்து நடக்கிறவர்களாக மாற்றும். வாழ்க்கையிலும் செயலிலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் செய்யும் தொழிலிலும் போக்கையிலும் வரத்திலும் கூடவே நீ இருந்து வழி நடத்தினவர். அவரவருடைய குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர், பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவர், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டவர், வாழ்க்கையில் கர்த்தா ஒருவருக்கு ஒரு கோபங்களை மூட்டாதபடி கர்த்தாவே, ஆவியன் ஆண்டவர் அனலானது ஒவ்வொரு குடும்பத்தை தாங்கிச் செல்ல அருள் புரிய வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் அடிமையின் ஜெபம் கேளும் எந்த தூய நேச நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக்கு. தேவ ஆசிர்வாதம், சமாதானம், சந்தோஷங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்வின் உறவிலும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.